ஓம் அகத்தி இசாய நம. ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன். நான் உங்கள் விஜயகுமார். அருளாளர்களே, இன்று முழுமதி நாள், பௌர்ணமி பூஜை 23/5/2024 நம்ம ஓங்காரகுடியில் வேலூரில் சிறப்பாக சித்தர்கள் பூஜை, அன்னையின் அருள் வாக்கு, அன்னை தன்னுடைய இடது கையில் பார்த்து பிரம்மலிபியில் படித்த வாக்கு, அதில் அருளாளர்கள் நமக்கு நெருங்கிய அருளாளர்களும் புதிதாக ஒரு அருளாளரும் வந்து கலந்துக்கிட்டாங்க. தோராயமாக குழந்தைங்களோட சேர்த்து 12 பேர் கிட்ட கலந்துக்கிட்டோம். பிரகாசம் ஐயா இப்போ ஒரு கேள்வி கேட்க போகிறாங்க, வழக்கம் போல் ஞான தெளிவுக்காக. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. ஆமாம், அத்திசாய நம்ம ஐயா. ஐயா, நம்ம ஓங்கார் குடிலாசான் இப்பொழுது சமாதி ஆகியிருக்காருங்க ஐயா. அவர் சமாதி நிலையை பற்றி, அவரை பற்றி கொஞ்சம் விளக்கம் வேணும் ஐயா. ஓம் அகத்தி இசாய நம. குருவின் அடிபணிந்து ஊடுவதல்லார்க்கு அருவமாய் நிற்கும் சிவம். அன்னை எனக்கு இந்த பூமியில் காட்டி கொடுத்த குருமார்களில் மிகவும் உன்னதமான ஒரு ஞான நிலையை ஏதிய குரு பரமானந்த சதாசிவ சத்குரு மகான் ஆறுமுக அரங்க மகாதேசிக சுவாமிகள். அவருங்க இப்போது 14/5/2024 மாலை 6 மணி அளவில் இறையோடு கலந்தார்கள். அதனுடைய சூட்சுமத்தை பற்றி நிறைய பேர் நிறைய விதமாக பேசுவாங்க, யோசிப்பாங்க. என்னிடமும் நிறைய பேர் கேட்டாங்க. இன்று தான் அதை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு. ஐயாவினுடைய சமாதி அடக்க நிலை அப்படின்றது மகா சமாதி நிலை. மகா சமாதி நிலை, ஜீவ சமாதி நிலை, பிரணவ சமாதி நிலை அப்படின்னு மூன்று வகையாக இருக்கிறதுல ஐயா அடைந்தது மகா சமாதி நிலை. இப்போது உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த உதாரணம் சொல்லும் போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ரமண மகரிஷி ஐயா அந்திம காலத்தில் தேக குற்றங்களை அனுபவித்த காலத்தில் புற்றுநோய் இருந்தது, உடலில் உபாதை இருந்தது, புண்ணு இருந்தது, படுக்கையில் இருந்தாங்க. ஆனால் தன்னுடைய எண்ணத்தால் இறையோடு அவங்க ஐக்கியமானாங்க. சிகிச்சை எடுத்தாங்க இல்லை எடுக்கலை அப்படின்ற அந்த நிலை இருந்தாலும், சீடர்களுடைய கட்டாயத்தின் பேரில், மருத்துவர்களுடைய துணையின் பேரில் மயக்க மருந்து செலுத்திக்காமலேயே அவங்க அறுவை சிகிச்சை செய்து கொள்வதற்கு ரமண மகரிஷி அவர்கள் அனுமதித்தார்கள். அது செய்துக்கிட்டு அவங்க மகாசமாதி அடக்க நிலையை கண்டாங்க. அதுபோல தான் நம்ம துறையூர் ஓங்காரகுடிலாசான் ஐயா அவர்களுக்கும் மகாசமாதி நிலை. ஆனால் இதில் நுணுக்கமாக 100 சூட்சுமத்தை நம்ம யோசித்து நம்ம விளக்கம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஐயா ஜீவசமாதி அடையாமல் மகாசமாதி அடைந்ததுக்கு முழுமையான காரணம் யார் அப்படின்னாக்கா, இப்போ பேசிகிட்ருக்கிறேன் நான், என்ன மாதிரி நிறைய சீடர்கள் இருந்தாங்க இல்லையா, நாங்கள் செய்த பாவம்தான். என்ன பாவம் பண்ணோம் அப்படின்னாக்கா, ஐயா இன்னும் கொஞ்ச நாள் எங்களோடு இருந்து எங்களுக்கு வழிகாட்டணும்னு நாங்கள் விரும்பினது, ஐயாவும் அந்த விருப்பத்தை தெரிவித்தது. ஏன்னா ஞானிகள் 2005 ஐயாவுக்கு ஜீவசமாதி நிலையை வழங்குவதற்கு அனுமதி தந்தார்கள். வாசி வசப்பட்ட நிலையில், தேக ஆரோக்கியம் பலமாக இருக்கின்ற நிலையில், நீங்கள் முன்னாடி சில பதிவுகள் 2005 எடுத்து பார்த்தாக்கா, தேகம் மெலிந்து காற்றில் மிதப்பதை போன்ற ஒரு தேகத்தை பெற்று அவங்க பேசியிருப்பாங்க. வார்த்தைகள் உஷ்ணமாக இருக்கும், வார்த்தைகள் கம்பீரமாக இருக்கும், கைகள்லாம் வந்து மலர் போன்று இருக்கும். பிறகு சில சூழ்நிலைகளில் என்ன நடந்தது, அந்திம காலத்தில் சில பேர் சொல்லியிருப்பாங்க, ஐயா வந்து நடக்க முடியாத ஏதோ அமர்ந்த நிலையில், படுத்த நிலையில் ஆசி வழங்கிக்கிட்டு இருக்காங்க, இது என்ன காரணம் அப்படின்ட்டு கேட்பாங்க. தவம் கடுமையாக செய்ய செய்ய, தவத்துக்கு இணையான சில மூலிகைகள் கற்ப மருந்துகளை எடுத்துக்கிட்டு நம்ம தவம் செய்ய, ஆகாரத்தை சுருக்கி கொண்டு தவம் செய்ய என்ன ஆகும்னா, வாசி வசப்பட்டவர்களுக்கு முதல்ல தவத்தை தோங்குகின்றவர்களுக்கு விந்து சக்தி சுத்தமாகும். தவம் சித்தி கண்டவர்களுக்கு விந்து சக்தி அருள் சக்தியாக மாறும். வாசி வசப்பட்டு இறைநிலையே 24 மணி நேரம் தன் தேகத்தை சார வைத்தவர்களுக்கு விந்து சக்தியே இருக்காது, அது எவாப்ரேட் ஆகிட்டு இருக்கும். எல்லோரும் கறி சாப்பிடும் போது, ராஜ்கிரண் படத்தெல்லாம் பார்த்தீங்கனாக்கா, என் ராசாவின் மனசிலே படம் நினைக்கிறேன், எலும்பு கடித்து தின்னுவார், அது உள்ள எலும்பு மஜ்ஜைன்னு ஒன்று இருக்கும், அந்த மஜ்ஜை தவம் செய்து 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 இல்லாமல் வற்றிவிடும். அப்போது
ஒரு பைப் எப்படி இருக்குதோ அது மாதிரி தான் காலு கை எலும்பு எல்லாம் இருக்கும். அந்த எலும்புக்கு நடுவில் இருக்கிற அந்த சத்து இருக்கவே இருக்காது அவங்களுக்கு. அப்போ ஞானி அவங்களால நடக்க முடியுமானாக்கா உடம்பை தூக்கிட்டு நடக்க முடியாது, அதனால தான் முடங்கி கிடப்பார்கள். சாப்பிட்டுக்கிட்டு சத்தான ஆகாரத்தை சாப்பிட்டுக்கிட்டு தவம் செய்கிறவங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கும். ஆனால் சாப்பாட்டை முழுவதும், ஏன்னா சாப்பாடு சாப்பிட்டா விந்து சுரக்கும், எனக்கு அது தேவையே இல்லைப்பா, ஒரு கைப்பிடி சோறு போதும்பா, உயிர் வாழறதுக்கு ஆத்மா ஜோதியாக பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு போதும்பா. ஆனால் உடம்புக்குள்ளே வெளியே பார்க்கறதுக்கு காலு இருக்கும், ஆனால் காலுக்குள்ளே இருக்கிற எலும்புக்குள்ளே இருக்கிற மஜ்ஜையும் சுக்கிலமும் எதுவுமே இருக்காது, எல்லாம் எவாப்ரேட் ஆகி போன் ஹாலோ போனாக இருக்கும். அப்போ அந்த தேகத்தை அவங்க தாங்கிக்கிட்டு நடக்கக்கூடிய வல்லமை இருக்காது, உட்காரக்கூடிய வல்லமை இருக்காது, உடம்பு சுருங்கிடும். அதுலேயே இன்னும் கடுமையான பயிற்சி செய்துக்கிட்டே இருக்கும்போது கருவாடு மாதிரி மாறிடும் உடம்பு. அந்த பயிற்சிக்கு தான் ஐயா தன்னை இணைத்து கொண்டார்களே தவிர மற்ற நிலைகளுக்கு இல்லை. அப்போ ஆரோக்கியமாக இருக்கின்ற பொழுது ஜீவசமாதி அடைய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவர் என்ன செய்துட்டார் அப்படின்னாக்கா, மக்களுடைய நலன் கருதி இன்னும் கொஞ்ச நாள் இருந்து நான் வழிகாட்டிட்டு வரேன், என்னுடைய தன்மையை நான் அடைஞ்ச தன்மையை நான் மக்களுக்கு புலப்படுத்திட்டு வரேன், சில சத்தியத்தை வெளிப்படுத்திட்டு வரேன், இல்லைப்பா இது மாதிரி சில குற்றங்கள் வரக்கூடிய நிலை இருக்குது, இல்லை நீங்கள் கைவிட மாட்டீங்க பாதுகாத்துப்பீங்க அப்படின்னு சொல்லி இறை சங்கல்பத்தையும் இறையனுடைய கட்டளையும் மீறித்தான் அவர்கள் வாழ்ந்தார்கள், வாழ்ந்தும் சாதித்தார்கள், மகாசமாதி நிலையை அடைந்திருக்கிறார்கள். அப்போது கடைசி காலத்தில் வலி வேதனை துன்பத்தை அவர் அனுபவித்து ஒன்றும் மாளவில்லை. என்னுடைய நேரடி தன்மையில் ஐயாவோடு நெருங்கி பழகிய அருளாளர்கள் சொன்ன சில சூட்சும குறிப்புகளை நான் பின் பதிவுகளில் பகிர்ந்துக்கிறேன். குறிப்பாக நாடி ஜோதிடர் ஜீவயேடு வா நூலாசான் திருச்சி ராஜேந்திரன் ஐயா சில குறிப்புகளை எனக்கு கொடுத்தார். ஐயா வந்து சமாதி அடைவதற்கு அரை மணி நேரம் முன்பாக அவர் போய் பார்த்துட்டு வந்திருக்கார், பேசியிருக்கார். அதற்கு கண் அசைவுகளாகவும் கண் திறந்து பார்த்து ஆசீர்வாதங்களாகவும் ஓங்கார குடிலாசான் செய்தார். இது சத்தியம், பொய்யல்ல. ஜம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜம் முருகானந்தம் அப்படின்னு ஒரு ஐயா இருக்காங்க தொண்டர், அவர் சில குறிப்புகளை எனக்கு சொல்லியிருக்கார். அருளானந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயா இருக்கார், அவர் எனக்கு சில குறிப்புகளை சொல்லி மூன்று பேரும் பகிர்ந்த சில குறிப்புகளை நான் பின்னாடி எடுத்து சொல்கிறேன். தெளிவாக இதில் என்ன புரிஞ்சுக்கணும்னாக்கா, ஐயாவுக்கு விந்து சக்தி ஆவியாக மாறிவிட்டது, உடலில் சுத்தமாக ஒரு சொட்டு விந்து கூட இல்லை. தேகம் உஷ்ண தேகம், ஒளி தேகமாக மாற்றுவதற்கு முயற்சி எடுத்து 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 அதில் முழுவதுமாக அந்த சக்தி எவாப்ரேட் ஆகிடுச்சு, ஆவியாக மாறிவிட்டது உஷ்ணத்தினால் அப்படின்னும் போது இன்டேக் இல்லை, சாப்பாடு சரியாக இல்லை, அதே மாதிரி கர்ப்ப மருந்துகள் அதிகமாக எடுத்துக்கிட்டு சில உபாதைகள் தவத்தினால் வந்தாக அதுக்கும் மருந்து எடுத்துக்கிட்டு உற்ற ஆகாரம் இல்லாத ஒரு கைப்பிடி உணவு அதுவும் உப்பில்லாத உணவு எடுத்துக்கிட்டு உயிரை தக்க வச்சுக்கணுமேன்றதுக்காக உடம்போடு உயிரை தக்க வச்சு தவத்தில் வெட்டியடையணுமேன்றதுக்காக இந்த போராட்டத்தில் இருந்ததுனால ஹாலோ போனாக இருக்குது. அப்போ சத்து இல்லாத ஒரு எலும்புக்கூடு எப்படி அந்த முழு உடம்பு வெயிட்டை தாங்கிக்கிட்டு நடக்க முடியும்? அதனால தான் ஐயா கட்டி போட்டிருக்காங்கப்பா, நாங்கள் மீண்டும் எழுந்து வருவோம் நடப்போம் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தது. இதுதான் சூட்சமமும் கூட அன்னை எனக்கு உரைத்தது, ஞானிகளும் எமக்கு உபதேசித்து தந்தது, இதுதான் சத்தியம். அப்போது அவர் அடைந்தது மகாசமாதி. நம்மளே இயல்பாக பார்ப்போம், நம்மளுடைய முன்னோர்கள் எந்த தவத்தையும் செய்திருக்க மாட்டார்கள், கடைசி வரை அசைவ பழக்கத்தில் இருந்திருப்பார்கள், ஏதோ ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார்கள். அவர்கள் ஆத்ம நிலையை அடைந்த பிறகு, இயற்கை எய்திய பிறகு, அவர்களே கனி சொல்லுவதிலும் எதிர்காலத்தை நமக்கு வழிகாட்டி கொடுப்பதிலும் 100%-200% ஆற்றலோடு செயல்படுகிறார்கள் என்றால், தன் தேகத்தோடு வாழ்ந்த காலத்தில் சுத்த சைவ நெறியில் சன்மார்க்கத்தில் ஆசான அகத்திய நாமத்தை முருகன் பெயரை சொல்லி வணங்கிய உலக மக்கள் எல்லோரும் வழிபாட்டுக்கு உகந்த மகானாக ஏற்றுக்கொண்ட ஒரு மாமனிதரினுடைய நிலையை நம்ம இப்போ எடுத்து பார்த்து ஒப்பிட்டு பார்த்து புரிஞ்சுக்கிட்டா போதும். இது தளவில் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும், இதில் ஆராய்ச்சி நுட்பத்தில் உள்ளே போக வேண்டாம். அப்படி ஆராய்ச்சி செய்தாலும் உங்களுக்கு பதில் வராத சில விஷயத்தை தான் வெளிப்படையாக நான் இப்படி சொல்லியிருக்கிறேன். அப்போ இதை முழுசாக புரிஞ்சுக்கணும். எப்பட்றா அது உஷ்ணம் பண்ணினாக்கா அப்படியே உள்ளே இருக்கிற விந்து நீர்த்தன்மை வந்து அப்படியே எவாப்ரேட் ஆகிடுமா அப்படின்னாக்கா கட்டாயமாகும்.
ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து கொதிக்க வைக்கிறோம், அரை மணி நேரம் கழித்து பார்த்தா கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், ஒரு மணி நேரம் கழித்து பார்த்தா இன்னும் குறைஞ்சிருக்கும், அப்படியே முழுசும் விட்டோம்னாக்கா பாத்திரம் மட்டும்தான் இருக்கும். அந்த தண்ணி எங்கே போச்சு அப்படின்னாக்கா உஷ்ணம் அதை ஆவியாக்கி விட்டது. அதுபோல் தவம் செய்யும் தவசிகளுக்கு விந்து சக்தி வற்றும், அது முழுமையாக எவாப்ரேட் ஆகும். அப்படி ஐயாவுக்கு ஆனதுனால தான் அவர் எழுந்து நடமாட முடியலன்றது ஒரு முழு சத்தியமான காரணம். மகா சமாதி அடைந்தார், சரி ஜீவாக்கியமாகவில்லை, மகா சமாதி அடைந்தார் என்பது மாபெரும் சத்தியமான உண்மை. நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார். ஓம் சிவாய. அகத்தீசாய நமஹ.